என்னது இது ரயில்வே ஸ்டேஷனா சொல்லவே இல்ல வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் நீங்க எல்லாம் வேற லெவலா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம இருக்கிற இடத்தை பார்த்தா உங்களுக்கே செம்ம ஆச்சரியமா இருக்குங்க ஏகப்பட்ட டவுட் வரும் இது ரயில்வே ஸ்டேஷனா இல்ல ஏர்போர்ட்டா அப்படினு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குங்க இப்போ நம்ம இருக்கிற ஏரியா இப்போ நம்ம பெங்களூர்ல பைப்பனஹள்ளி அப்படினு சொல்லிட்டு ஒரு ஏரியால இருக்கோங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் பேரு சர் எம் விஸ்வேஸ்வரய்யா டெர்மினல் எஸ்எம்விடி பெங்களூரு அப்படினு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு டெர்மினல் பெங்களூர்ல ஓபன் பண்ணிருக்காங்க வேர்ல்ட் கிளாஸ்க்கு இருக்கு இதுதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல ஃபுல் ஏசியா அப்படி நீங்க டவுட் பண்ணலாம் எனக்கும் ஏகப்பட்ட ஆச்சரியம் இருக்குது நான் இன்னும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் என் கூட சேர்ந்து நீங்களும் இதை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் டிஜிட்டலாக வாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனை இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியாக இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாமே சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமாக பிரம்மாண்டம் தாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் பார்க்கிங் இங்கே பாருங்கள் பார்க்கிங்க்கு எவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்மளுக்கு மெயின் என்ட்ரன்ஸு சென்னை ஏர்போர்ட்டு ஃப்ளைட்லலாம் போனவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சசலாக அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரண்ட் வியூ போய் பார்ப்போம் செம பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்க போது அது மட்டும் கன்ஃபார்மு அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இங்கேருந்தே அழகாக தெரியுது செம்ம நீட்டாக இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்பவே ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது தாங்க அதனால் இதில் வந்து ஒன்றும் ஃபுல் ஆப்ரேஷன்ஸ்லாம் ஆரம்பிக்கல இப்போதுக்கு சில வீக்லி ட்ரெயின்ஸும் ஒரு சில டெய்லி ட்ரெயின்ஸ் மட்டும்தாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க அதனால தான் நீங்கள் பார்க்கலாம் பெங்களூரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இவ்வளோ காலியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரீச் ஆகுறது அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாதுங்க கொஞ்சம் டஃப்னு தான் சொல்லணும் ஏன்னா ரொம்ப அவுட்டரில் இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷனு கிட்டத்தட்ட எங்கே தெரியுமா வரும் உங்களுக்கு கிருஷ்ணராஜபுரம் தெரியும்ல அந்த ஏரியாவுக்குலேருந்து ஜஸ்ட் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இந்த பக்கம் மெஜஸ்டிக்லேருந்து வரணும்னா உங்களுக்கு ஒரு 10-11 கிலோமீட்டர் ஆகுங்க ஸோ சிட்டிலேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுறது வந்து ஒரு 2 பஸ்ஸுக்கிட்ட மாறணும் ஸ்டேட் பஸ் இருக்கான்னு தெரியல அப்படி இப்படி தான் இருக்குது நான் உங்களுக்கு கொண்டாந்து கழிச்சு நான் இங்கே எப்படி வந்து சேர்ந்தேன்னு சொல்கிறேன் ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி பார்த்துட்டு பெங்களூர் வெதர் எங்கே இப்படி இருக்குது எப்போ பார்த்தாலும் 19-20 அந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது பயங்கரமாக குளிருதுங்க மழை வேறு அப்படியே தூறிக்கிட்டே இருக்குது சொட்டர்கிட்டலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் பெங்களூர் பக்கம் வரதா இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு வந்தது வந்து பார்க்கிங் என்ட்ரன்ஸுங்க இப்போ சைடில் பார்த்தீங்க பார்த்தீங்களா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே எல்லாமே ஏர்போர்ட் மாதிரி தாங்க இருக்குது அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இப்படி தான் உள்ளே கொண்டு வந்து கார் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி அந்த செக்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் எக்ஸாக்ட்லி அப்படியே இருக்குது எல்லாமே அந்த மேலே இருக்க ஆர்ச்சிலேருந்து இன்னும் கிளாஸியா வேறு லெவலியா 2022 ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டினா இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க நம்ம தேனி ரயில்வே ஸ்டேஷனும் கிட்டத்தட்ட இப்படி தான் பட் இதில் ஏசிலாம் போட்டிருக்கனால ஒன்றும் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷன் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பேருக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு பார்த்துடலாங்க இவர் தாங்க பாரத் ரத்னா சர் எம் விஸ்வேஸ்வரய்யா இவர் என்னப்பா பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு இந்தியன் சிவில் இன்ஜினியருங்க அதோட 19வது திவான் மைசூருக்கு இவர் ஸோ அவ்வளோ ஒரு பெரிய ஆள் பெங்களூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க நம்ம கேஎஸ்ஆர் மாதிரி இவரும் வந்து விஸ்வேஸ்வரய்யா பயங்கர ஃபேமஸ்ஸு உங்களுக்கு விஸ்வேஸ்வரய்யா பற்றி நிறைய தெரிஞ்சிச்சுன்னா கீழே போயிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சரை பற்றி வாங்க அப்படியே டிஜிட்டலாக கேமரா வழியாக நீங்களே இங்கே நடந்து வாங்குங்க டேய் ஏண்டா 314 கோடி போட்டு கட்டியிருக்காங்கடா இந்த பில்டிங்கை ஆமாங்க 314 crores செலவு பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஆனால் விடுறது தான் விடுறீங்க கொஞ்சம் நல்ல ட்ரெயினை விடலாம்ல இங்கேருந்து போகிற வீக்லி எக்ஸ்பிரஸில் எதிரி போகுது பீகார் உத்தரப்பிரதேஷ் ஒரிசா இந்த மாதிரி இடத்துக்கு போகுதுங்க அங்கிட்டு போகிற ஆளுங்க என்ன பண்ணுவாங்க யாரையும் நான் டிஸ்கிரிமினேட் பண்ணல இங்கே நடக்கிறத சொல்கிறேன் இவ்வளோ காஸ்ட்லியாக கட்டின ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கு தானா சீரியஸாங்க அகர்த்தலா அதுக்கப்புறம் வந்து ஹத்தியா இந்த மாதிரி ஏரியா ட்ரெயின்ஸ் தான் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க ஏன்யா ஏன் உங்களுக்கு இருக்கிற அதே டவுட் எனக்கும் இருக்குங்க டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குது டிக்கெட்டாக உள்ளே போட மாட்டிக்கிட்டோன்னா வாங்க போவோம் ஏன்னா வெளியில் எந்த டிக்கெட் கவுண்டர் இருக்கிற மாதிரி தெரியல போயிடலாம் ஆட்டோமேட்டிக் டோர்ஸுங்க அப்படியே ஏர்போர்ட்டு தான் வாங்க வாங்க கூப்பிட்டு போகிறோம் உள்ளே கமான் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போமா ஏய் வேற லெவலியா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லைங்க நம்ம பக்கத்தில் போனாலே ஓப்பன் ஆகிட்டு ரெண்டு பேர் ஓ மை காட் சீரியஸ்லிங்க நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எப்படி இருக்குது பாருங்களேன்
அந்த பக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரிசர்வேஷன் கவுண்ட்ரு வாங்க போகலாம். இந்த பாரியா அப்படியே ஒரு ரயில்வே ஸ்டேஷனா இது அப்படின்னு இருக்குங்க. இங்கே டிக்கெட் கொடுக்குற இடத்துலேருந்து பிரம்மாண்டம் தாங்க. அங்கே பாருங்க மக்களே, டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க. இப்போதைக்கு இங்கேருந்து ஒரு ட்ரெயினுமே கிடையாதுங்க. காலைல 7 மணிக்கு நம்ம காரைக்கால் போகிற வண்டி இங்கேருந்து கிளம்பும், 7:00 7:10. அதுக்கப்புறம் இதோட நைட்டு தான். இங்கே எல்லாமே வீக்லி எக்ஸ்பிரஸ் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி இவ்வளோ தான் வந்தவன், 5 ட்ரெயின் மட்டும்தான் ஆப்ரேட்டே பண்ணுறாங்க. சொன்னல அங்கே பாருங்கள், புவனேஸ்வர், டாடா நகர், ஹத்தியா, முசாஃபர்பாத், உத்தரப்பிரதேஷ், இது வந்து இது ஒரிசா, டாடா நகர் வந்து நம்மளுக்கு கல்கட்டா ஒரிசா பார்ட்ரு. இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணால் ஹவுரா எப்படி அப்புறம் எப்படி இந்த ஏரியா சுத்தமாக இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு நம்ம வெயிட்டிங் ஏரியாஸ்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. வெயிட்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா இது ஏர்போர்ட்டா அப்படி டவுட் வருதுல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குங்க. சேர்லேயே உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. இதோ பாருங்க, சார்ஜிங் பாயிண்ட்டு வித் யூஎஸ்பி, இதோட டாய்லெட்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயிட்டிங் ஹால்லேருந்தே நம்ம ஏர்போர்ட்லலாம் பார்ப்போம்ல, அதே மாதிரி நீங்கள் கிளம்பி உள்ளே போயிடலாங்க. ரயில்வே ஸ்டேஷன் உள்ள பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நார்மலாக எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் தான் இங்கே வந்து ஸ்பெஷாலிட்டி. வாங்க டாய்லெட்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓ மை குட்னஸ், இஸ் திஸ் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு நம்ப முடியுதா? ஓ மை குட்னஸ், சீரியஸ்லி, வாட் அ கன்ஸ்ட்ரக்ஷன் மேன். இந்த வெயிட்டிங் ஹால்லேருந்து அப்படியே நீங்கள் வெளில வந்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு சைடில் ரேம்புங்க, அப்படியே நடந்து போனீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே என்ட்ரி ஆகிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இங்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் தான். நீங்கள் போய் நின்னால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே திறந்து உங்கள் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிடும். உங்களுக்கு ஃபுல்லாக ஏசி எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான், அதெல்லாம் நான் ஏசி தான். இதெல்லாம் எப்படி ஏசி பண்ண முடியும்? உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. அதாவது நீங்கள் உள்ளே வந்துட்டால் ஃபுல்லாகவே ஏசியாக இருக்கும், இந்த பிளாட்ஃபார்ம்க்கு வந்துட்டு அவங்களுக்கு ஏசி இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போதைக்கு இங்கே வரவங்க எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு போகிறதுக்கு தான் வராங்க. அங்கே நம்மளுக்கு நிறைய பேசன்ட்லாம் நிற்கிது, பட் இப்போ எதுவுமே கிளம்பாது. இங்கே உங்களுக்கு மொத்தமாக 7 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் இங்கே வந்து சரி கிராண்டாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே ரெஸ்டிங் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்களே. சரியம் விஸ்வேஸ்வரயா டெர்மினல், இந்தியாவுக்கு இது ஒரு முன்னோடி இல்லைங்க, முன்னோடிக்கும் மேலே அந்த லெவலுக்கு பண்ணியிருக்காங்க. இதை தயவு செஞ்சு எல்லோரும் மெயின்டைன் மட்டும் பண்ணிங்கன்னா கோடி புண்ணியமாக போகும் உங்களுக்கு. வாங்க அந்த எண்டுக்கு போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு மேலே போய் பார்க்கலாம். அங்கே ஒன்று நம்மளுக்கு எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்கிலேட்டர்லாம் போட்டு என்னென்னவோ பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே இங்கே நடந்து நான் அந்த எண்டுக்கு போயிட்டுருக்கிறதுக்குள்ளே இங்கே நான் எப்படி வந்து ரீச் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே தெளிவாக சில பேர்ட்டான் கேட்டிருக்கேன் எப்படி ஸ்டேஷன் வருதுன்னு சொல்லிட்டு, அதுவும் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இப்போ யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க. அந்த மாடர்ன் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ரயில்வே ஸ்டேஷன் லைட்டாக பார்த்தேன்னா இதுவே அவ்வளோ கிளாஸியாக இருக்குங்க. நான் எதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ வெயிட்டிங் ஹால் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக எல்லா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கலாம் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஷனில் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி இந்த சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் வந்து எதுவோ பண்ணுறாங்க பயங்கரமாக, செம்மையாக அப்படியே எடுத்து வச்சு மேலெல்லாம் இன்டீரியர் டிசைனிங்லாம் பாருங்களேன். நீ என்னடா பண்ணிக்கிறீங்க, இதுவே ஏர்போர்ட் மாதிரி இருக்குண்ணா. அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற அந்த எஸ்விஎம்டி டெர்மினல் என்ன மாதிரி இருக்கும் ஜஸ்ட் இமேஜின். நம்மளுக்கு இப்போ 3:45 ரெண்டு வண்டி இருக்குங்க. பன்சுவாடியா ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, அங்கேருந்து எஸ்விஎம்டி ரொம்ப கிட்ட. டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ட்ரெயினில் போயிட்டு. இந்த புது டெர்மினலுக்கு போகிற வழி வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி தாங்க தெரியுது. ஃபர்ஸ்ட் நீங்கள் பஸ்ஸில் போகணுன்னா கூகுள் மேப்பில் நான் கேட்டேன் எப்படா பஸ்ஸில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏகப்பட்ட பஸ்ஸு மாற சொல்லுது. இங்கேருந்து யஷ்வந்த் போகிறோம் இல்லை கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து போகணுன்னா. சரின்னு ட்ரெயின் பார்த்தா நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அந்த புது டெர்மினஸ்க்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஈஸ்ட்டு இல்லை வந்து பனஸ்வாடி. நான் அப்படியே தேடி பார்த்தேன், பனஸ்வாடிக்கு வந்து நம்மளோட தமிழ்நாடுக்கு போகிற ஹொசூர் சைடு போகிற எல்லா வண்டியும் போகுது. ஹொசூர் தருமபுரி போகிற எல்லா வண்டியும் போகுது. ஸோ யஷ்வந்த்பூர்லேருந்து 3:55 நம்மளுக்கு சேலம் போகிற பேசஞ்சர் வண்டி இருக்கான், பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ். ஸோ அதில் ஏறி இருக்கேன். ஜஸ்ட் 1/2 hour தானா நம்ம பனஸ்வாடி போயிடுவோம். பனஸ்வாடியிலேருந்து வெறும் ஒரு 1.5 kilometer 2 kilometer தான் அந்த புது டெர்மினஸ். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புது டெர்மினஸ்க்கு டைரக்ட் ட்ரெயின்ஸ் இங்கே எதுவும் கிடையாது. அதாவது பெங்களூர்லேருந்து நீங்கள் டைரெக்டாக போக முடியாது. அங்கே போனோன்னா நீங்கள் வந்து கிருஷ்ணராஜபுரம் இல்லைனா வந்து அதுக்கு முன்னாடி பங்கார்பேட்டருக்கு பாருங்கள், அங்கே போய் நீங்கள் மாறணுமா. ஆத்தாடி அப்படின்னு தான் இருக்குது. இப்போ அங்கே ரொம்ப லிமிட்டடான ட்ரெயின்ஸ் தான் கொடுக்கறதுனால உங்களுக்கு இந்தளவு கன்ஃபியூஷனாக இருக்குங்க. இல்லைனா ஈஸியாக போயிடலாம், வண்டி எடுக்கட்டும் அப்படின்னு நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். நான் மேலேருந்து பார்த்தேங்க அந்த சைடு ஒரு இன்ஜின் மாட்டியிருக்க மாதிரி இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்தா இங்கே ஒரு இன்ஜின் மாட்டியிருக்க மாதிரி இருக்குது. என்ன ரெண்டு பக்கமும் இன்ஜின் இருக்க மாதிரி இருக்குன்னு தான் இருக்குல்ல.
ஒருவேளை அது கொண்டாந்து கூட வந்த இன்ஜினாக இருக்கும், டிட்டாச் பண்ணிடலாம் தெரிலங்க. பட் இந்த பக்கம் இன்ஜின் கன்ஃபார்மாக இருக்குது, எனக்கு எந்த பக்கம் போகிறோன்னு தெரியாது. ஏன்னா யஷ்வந்த்பூரே நான் ரொம்ப ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். பார்ப்போம் எந்த பக்கம் வந்து வண்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த இன்ஜின் வந்து டிட்டாச் பண்ணுறாங்க இல்லை ரெண்டுமே வந்து சர்வீஸில் இருக்க போதானு பார்க்கணும். நம்ம சென்னை கரிபுரத்து வீடியோ போடும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நம்ம சென்னை கரிபுரத்தில் மட்டும்தான் சைடு மிடில் பர்த் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சைடில் ரெண்டு பர்த் இருக்கும்ல, அதில் வந்து மிடில் பர்த் போட்டால் எவ்வளோ குறுகலாக இருக்கும். பட் இந்தியாவில் இருக்க மிச்ச கரிபுரத்துலாம் அந்த மிடில் பர்த் இருக்கும், சென்னை கரிபுரத்தில் மட்டும்தான் இருக்காது, கொஞ்சம் லக்ஷரியான கரிபுரத் இது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. செக் பண்ணிடலாமா அதை? எனக்கும் தெரியாதுங்க, எனக்கும் அந்த டவுட் ரொம்ப நாளாக இருக்குது. எதிர்க்க வந்து செகந்தராபாத் பெங்களூர் கரிபுரத் இருக்குது, போய் செக் பண்ணிட்டு வருவோம். வாங்க லைவாக நம்மளே போய் ஓப்பன். எங்க ஆமாங்க, சொன்ன மாதிரி இங்கே ஒரு மிடில் பர்த் இருக்கியா? ஆத்தாடி சத்தியம், இதில் எப்படி கொடுக்க முடியும் எனக்கு ஒன்றுமே புரியல. இதில் எங்கே இது ஏறுறது, எங்கே இது இறங்குறது? ஆத்தாடி ஆத்தா, எப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் அந்த மிடில் பர்த்தை. சத்தியமே தெரியாதுங்கோ, ட்ரை பண்ணோம் சென்னை கரிபுரத்தை தவிர வேறு ஏதாவது கரிபுரத்தில் போயிட்டு நம்ம பார்க்கணும். சத்தியமாக இதெல்லாம் கொடுத்துட்டானா, நான் எல்லாம் எப்படி படுத்தி எழுந்திருப்பேன்னு எனக்கு தெரியலப்பா. எப்போ ஜஸ்ட் ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன், இந்த வண்டி வந்து 3:55 யஷ்வந்த்பூர்லேருந்து எடுத்து உங்களுக்கு கரெக்டாக 9:45 சேலம் போய் சேர்றாங்க. ஒசூர் தருமபுரி இந்த ரூட்டு தான், அழகான ஒரு சீனிக் ரூட். பட் ராத்திரியில் கிராஸ் பண்ணுறதுல ஒன்றும் தெரிய போகிறதில்ல. ஆ நம்ம கிளம்புவோம், நமக்கு வந்து ஒரு 4:20 மனசாடி போய்டுன்னு சொல்கிறான். பார்க்கலாம், டீசல் லோக்கோ தான் போட்டிருக்காங்க, பின்னாடி இருக்க லோக்கோ தான் என்னாச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. கழட்டிட்டாங்க, அது கொண்டது கூட தான் வந்திருக்குது. இந்த கரிபுரத்துக்கு வேப் 4 தாங்க போட்டிருக்காங்க. உண்மையாலே நம்ம சென்னை கரிபுரத்து மட்டும்தான் இருக்கலையே சம ப்ரீமியமாக சூப்பராக போகும் போல இருக்குது. மிச்ச கரிபுரத்துக்கு எல்லாமே கொஞ்சம் டவுன் கிரேடாக தான் இருக்குது. அதனால் யோசிச்சுக்கோங்க, ஏன்னா எல்லா கரிபுரத்தும் ஒரே மாதிரி இருக்கும் தான் நான் நினச்சேன். பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆஃப் த நேஷன். அப்புறம் ஒரு 25 தான் சட்டன் போய் ரீச் ஆயிடலாங்க. ஸ்டேஷன் ஒரு டெர்மினலுங்க, டெர்மினஸ் அப்படின்னு வாங்க. இது வந்து டெட் எண்ட், அவ்வளோதான். இதுக்கு மேலே வண்டியால் வெறும் யார்டு ஷெட் அது மாதிரி தான் போக முடியும். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ட்ரெயின் ட்ராக்ஸ் கிடையாது. நம்ம இந்த பக்கம் போனால் தான் கனெக்ஷன்ஸ் இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட், அது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இது வந்து டைவர்ஷன் எடுத்து இது உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. பயணப்பள்ளி அந்த ஏரியாவில் சொல்லலாம். இங்கே பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு மேஜர் ஸ்டேஷன்ஸ், அதாவது மெயின் ரூட்டில் இருக்க ஸ்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனஸ்வாடி, அதுக்கப்புறம் வந்து பயணப்பள்ளி. இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து மெயின் ரூட் ட்ரெயின்ஸ் போகிறது. அங்கேருந்து ஒரு 1.5-2 kilometer கேப்பில் தான் இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷனு. பஸ்ஸில் நீங்கள் வந்து ரீச் ஆகணும்னா சத்தியமாக எனக்கு தெரியலங்க வழி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ ட்ரெயினில் வந்து போகும்போது பஸ்ஸில் போக போகிறேன். இங்கேருந்து நீங்கள் மெயின் ரோடு அதாவது பயணப்பள்ளி போய் அங்கேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மெஜஸ்டிக் பஸ் இருக்குன்றாங்க. ரெண்டு பஸ் மாறணும், டைரெக்ட் பஸ்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியோ அவன் சேர்ந்துக்கோங்க. மெட்ரோவும் பக்கத்தில் இருக்கு உங்களுக்கு, விவேகானந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரோ ஸ்டேஷனு, அங்கேருந்து நீங்கள் இறங்கி நடந்து வந்துக்கலாம். இப்போதான் நீங்கள் ரீச் பண்ணுறது இப்போது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா வந்து இது ரொம்ப ரொம்ப புது ஸ்டேஷன், ஆக்குபென்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால போக போக நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிடும். இப்போ நம்ம பேக் வந்த மெயின் லாபி ஏரியாங்க. ஸோ இங்கே இருக்க பீச்சர் சுற்றி பார்த்துட்டு இங்கே கிளம்ப வேண்டியதான். ஃபர்ஸ்ட் இங்கே நம்மளுக்கு ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக்கெட்டிங் இங்கே வெயிட்டிங் ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது. ஃபுட்டோர் பிரிச்சது இப்போ நம்மளோட அடுத்த டார்கெட். வாங்க போகலாம் எஸ்கலேட்டரில் ஏறி. எல்லா எஸ்கலேட்டர் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் ஆஃப்லாம் வேலை செய்யுது, மெயின் எஸ்கலேட்டர் வேலை செய்யுது ரயில்வே ஸ்டேஷனில். அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், ஏன்னா பாதி நேரம் நம்ம ஏறி போடுற எஸ்கலேட்டர் மட்டும் வேலை செய்யுது, இறங்கி வர்றது வேலை செய்யும், ஏறி போகிறது மட்டும் பாதி நேரம். அத்தாடி என்னடா இது, நட்ட நடு அப்படி நிப்பாட்டுறீங்க. இப்போ தான் பெருமையாக சொன்னேன், நீங்கள் அப்படியே ஸ்டக்காகி நின்று போச்சு, சொன்னல ஏறி வருது வேலை செய்யாது அப்படின்னு. ஆறு மாறாக இருக்குங்க, லிஃப்ட்டும் உங்களுக்கு இருக்குது இந்த ஏரியாவில். அப்படியே நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் ஏரியா, அதுக்குள்ளே போயிடலாம். இங்கே ஃபுல்லாக ஏர் கண்டிஷன், இந்த பெரிய பெரிய டப்பா டப்பாக தெரிஞ்சு பார்த்தீங்களா, உருண்டை உருண்டையாக அது எல்லாமே வந்து ஏர் கண்டிஷன். மீது சாப்பாடு அதெல்லாம் நம்ம நார்மலாக இருக்கிறது தான். இன்னும் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணாங்கன்னா பயங்கரமாக இருக்கும், மால் மாதிரியே நீங்கள் இதை ட்ரீட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வாங்க அப்பர் வியூவை பார்த்துட்டு கிளம்பலாம். டோர்ஸ்லாம் பக்கா வேலை செய்யுது, அதுவே சூப்பராக இருக்குதுப்பா.
ஐயோ செம்ம ஆச்சரியமாகவும் செம்ம எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கோங்க. நான் லிட்ரலாக வந்து பயங்கர ஒரு செம்மையான ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன். ஏன்னா அப்படி இருக்குங்க, இந்த ஃபியூச்சர் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நல்லா மெயின்டைன் பண்ணுங்க, அது மட்டும் போதும். நிறைய வந்து நம்ம அக்காஸ்லாம் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பயணப்பள்ளி இந்த ஏரியாலாம் இல்லை, ஏகப்பட்ட தமிழ்ஸ் தாங்க இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வந்து யார்ட்டு கேட்டால் தலகா தமிழ்லேயே பேசுகிறாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட தமிழ் ஏரியா தான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல, கீழே போய் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் தமிழ் ஏரியாவா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, ரயில்வே ஸ்டேஷனை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இந்த ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குது, இதை மாதிரி எல்லா ரயில்வே ஸ்டேஷனையும் மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு டவுட் வரும், இந்த மாதிரி பயங்கரமாக ரயில்வே ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு எதாவது எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவும் கிடையாது, நார்மலாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் நார்மல் டிக்கெட் எடுத்துகிட்டு வருவீங்களா, அதே மாதிரி தாங்க. வேறு எந்த எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கிடையாது இந்த ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, வாங்க வெளில போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போகலாம். பெங்களூர் அப்படிக்கே நம்ம கிளம்பி போக வேண்டியதான். இங்கேருந்து ஒரு ரெண்டு பஸ் மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். வேறு நான் வெளில போகிறேன்னு நினச்சின்னு கதவை திறந்துருச்சுங்க. இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, நான் எங்கே பண்ணுறேன்னு தெரியாமல். ஆனால் ஒன்று மக்களே, ஏர்போர்ட்டை பார்த்து எதையாவது காப்பி அடித்தா பரவாயில்ல, எல்லாத்தையும் காப்பி அடித்தா இந்த பாருங்க. இப்படி தான் ஏர்போர்ட்டில் தண்ணி குடிக்க வைப்பாங்க, பட் ஏர்போர்ட்டில் சுத்தமாக இருக்கும். இங்கே ட்ரெயின்ஸ்னால இப்படி இருக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் மெயின்டைன், ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேறு நல்ல ட்ரெயினாக இந்த கொடுங்க. இதெல்லாம் நார்மலாக எஸ் வந்து புரிக்க மாற்றிடுங்க. உங்களில் இப்போ எத்தனை பேருக்குங்க இம்மிடியேட்டாக இந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது? கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும், சீக்கிரம் வந்து பார்த்துருங்க. கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம், பட் சொல்ல முடியாது, எப்படி வேணால் மாறலாம். மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசை, நீங்களும் அப்படி தான் ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே நீங்கள் வரணுன்னா காரைக்கால்லேருந்து ஒரு வண்டி டெய்லி வருதுங்க, வந்து சேலம் வழியாக தான் வரான். காரைக்கால்லேருந்து உங்களுக்கு திருச்சி, அதுக்கப்புறம் வந்து சேலம், இதெல்லாம் சுற்றி தான் வரான். ஸோ நீங்கள் அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம், வந்துட்டு அழகாக இதை பார்த்து ரிட்டர்ன் போகலாம். பட் ரொம்ப லாங், கிட்டத்தட்ட 15 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகலாம். பாருங்கள் மேப் தரேன், அதை அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். எந்த ரூட்டில் போய் எப்படி வரலான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இப்படி வெளில போகிறது, அதுதான் எனக்கும் தெரியல. பாருங்க, ஒரு பஸ்ஸு ஒரு ஈ காக்கா ஒன்றுமே இல்லை. ஹவு டு கோ அவுட்? இப்போ தாங்க ஜஸ்ட் லோக்கல்கிட்ட கேட்டேன், இங்கேருந்து எதாவது பஸ் இருக்கானுங்க. ஒன்றும் கிடையாது, இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்பயாவது பஸ் வருமா மெஸ்டிக்லேருந்து, அது வந்தால் தான் உண்டு அப்படின்ட்டுருக்காங்க. இல்லைனா இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து போனால் பஸ் வந்துருமா? வாங்க அப்படியே போகலாம். முன்னாடி டிபன் இருக்குது, டிபன் முடிச்சிடலாமா? பெங்களூர்னாலே 30 இட்லி மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்துறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, பெரிய இடத்துல 4 இட்லி தான் கிடைக்குது, 30 இட்லி எங்கேயாவது மட்டும்தான் கிடைக்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் நடந்து வந்து பனசுவடி லே அவுட்டில் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப்புங்க, அங்கே வந்து நம்ம பஸ் ஏறிட்டோம். ஃபைன்லி பஸ் கிடச்சி டேரெக்டாக மெஸ்டிக்காக போகுதா இது தான். பட் ரொம்ப தூரம், கனெக்டிவிட்டி ஒன்றும் சரியில்லை இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு. பார்ப்போம் எப்படி எவ்வளோ நேரம் ஆகுது இங்கேருந்து மேஸ்டிக் போகிறது. மேஸ்டிக் போயிட்டு இந்த வீடியோ ரொம்ப எண்டு பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்கானா, இங்கே ஃபுல்லாகவே தமிழ் தானா? எங்கே பார்த்தாலும் வந்து பெங்களூர் தமிழர்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த குக்கத்து கோமாளியில் ஐயோ பேசுவார்ல இந்த பெங்களூர் காரி, அந்த மாதிரி தாங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க போது. இங்கே உங்களுக்கு பெங்களூரில் வைபே ஒரு மாதிரி செம்மையாக இருக்குங்க. அதுவும் இந்த ரோட்ஸ்லாம் பாருங்களேன், சாதா ரோடு தான் இது, பட் உங்களுக்கு எவ்வளோ மரம் செடி கொடியோட எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோதாலும் சிலு சிலு சிலுன்னு. இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஃபேன் ஏசிக்கான செலவே இருக்காதுங்க, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. என்னும் நைட்லாம் நடிஞ்சதுன்னா பார்த்துக்கலாம். பெங்களூரோட பயங்கரமான டிராஃபிக்லாம் தாண்டி ஃபைனலாக மேஸ்டிக் வந்து சேர்ந்தாச்சுங்க. இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கலாம், ரயில்வே ஸ்டேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த வீடியோ காட்டுங்க, இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கலாம், லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய்.